ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, லேப்டாப் கொடுத்துட்டாங்க, ஆனா டேபிள் மாதிரி தெரியல, டேபிள் வாங்கி அவனு சொல்லி ஆன்லைன்ல பார்த்தேன், வெப்சைட்ல பார்த்தேன், எதுலுமே கிடைக்கல. வீட்டாண்ட ஒரு தெரிஞ்ச அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு கடையில விக்கிறாங்கப்பா ஜாவரம்பட்டியில, செம்மையா இருக்கும்பா, நல்ல அவங்க சொல்றேன். வண்டி எடுத்து கடைகளை ஜாவரம்பட்டியா போயிட்டோம். போயிட்டு லெப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா ஈஸ்வரஜா மர கடை பெரிய போர்டு இருந்துச்சு. அந்த போர்டை பார்த்தா கடைக்குள்ள போய் ஹலோ வணக்கம், நாங்க அதைக பச்சான் வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஜாவராம்பட்டில இருக்க ஈஸ்வரஜா மர கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம், வீடியோக்குள்ள வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வருஷமா இந்த வேலை செஞ்சு டெஸ்க் மட்டும் சரிங்களா, இது இல்லாம வேற ஏதாவது வேலை டெஸ்க்கு டேபிள் பெஞ்சு ரெண்டு அடி ஸ்டூலு, ஒரு அடி ஸ்டூலு, நாலு அடி ஸ்டூலு, மூணு அடி ஸ்டூலு, ரெண்டு அடி ஸ்டூலு, அஞ்சு அடி ஸ்டூலு, இதெல்லாம் செய்யற வேலை எங்களுடைய வேலை. இந்த பிசினஸ் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் முயற்சி எடுத்து வந்தீங்க, எத்தனை வருஷமா நீங்க இந்த பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க? இந்த பிசினஸ் அதான் 35 வருஷமா நடத்துறோம். ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த வுட் ஒர்க்ல வேலை செஞ்சு சாமியில வேலை பார்த்து அதுக்கப்புறம் இந்த கடையை வச்சு இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்ப செஞ்ச பொருள் வந்து டெஸ்க் ஸ்டூல் சாமி ஸ்டாண்ட் இருக்கு, அதை தவிர்த்து மிஷின் இருக்கு, மிஷின் எல்லாம் என்ன மிஷினுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா வீட்டு வேலைக்கு வேண்டிய வாசகால் ஜன்னலு கதுவு அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். சொன்னாங்க அந்த கடையில வரை வரைக்கும் ரீச் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அநேகர் வந்து ஏன் இங்க வராங்கன்னா, நான் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாத, நான் ஒரு ஆளு, நான் ஓனரும் நான் தான், வேலை செய்யற ஆளும் நான் தான், எல்லாமே என்னுடைய கைப்படையில உருவாகுற பொருள் எல்லாமே பக்காவா இருக்கும், ஓட்டெல்லாம் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெவிக்கல் போடுவேன், ஆணி நல்லா யூஸ் பண்ணுவேன், நல்ல பிரேமர் அடிச்சு பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுவேன். அதனால வந்து ஏசுராஜா மரக்கடனாவே அநேகருக்கு அது நம்ம சென்னை பகுதியில் அநேகருக்கு அது தெரியும். ஏன்னா அந்த குவாலிட்டியை பார்த்து ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஒரு வீட்டில் கொடுக்கும்போது அந்த வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது அவங்க பார்த்துட்டு இது எங்க வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. ஜாபிரிகாம்பேட்டில் உள்ள ஏசுராஜா மரங்கள் அந்த பொருளை வாங்கணும்னு சொன்னோன்னு அவங்க திரும்ப வந்து காரில் வந்து வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு அந்த ஆட்கள் சொல்லி சொல்லி வரக்கூடிய கஸ்டமர் எங்களுக்கு அதிகமா இருக்கு. நிறைய வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க தொழில, அந்த தொழிலையும் நம்ம ஸ்டூலு டெஸ்க் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போது பிளாஸ்டிக்லயே வந்துச்சு நிறைய, இந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக்ல வந்துருக்கு, இரும்பும் வந்திருக்கு, பிளாஸ்டிக் இரும்பு அலுமினியம் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் வந்தாலும் இந்த மரப்பொருளை வந்து அநேகர் வந்து விரும்பி வாங்கிட்டு போறாங்க. இதை யூஸ் பண்ணா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டு, வழுக்கி விழ மாட்டாங்க, பின்காலத்தில் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி அலுமினியம் பிளாஸ்டிக் எல்லாம் ஏறனா உடையும், ஆனால் இதெல்லாம் வந்து உடையாது. இதெல்லாம் வந்து வயசானவங்களுக்கு நல்ல அனுபவம் உள்ளவங்க வந்து இதை அடிக்கடி கேட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க. சின்ன ஸ்டூலு, பெரிய ஸ்டூலு, ஸ்டாண்டு, டெஸ்க்கு, ஒரு டேபிள், அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போறாங்க. சில கடையில போய் நாங்கள் ரெடிமேட்ல போய் வாங்கினா அது நல்லா இல்லப்பா, அது சீக்கிரத்தில் பார்த்தா உடஞ்சி போகுது, சரியா பெவிக்கல் போடலை, சரியா ஆணி அடிக்கலை, பார்த்தா மேலே வந்து வேற மாதிரியான குவாலிட்டி போட்டு 4000 ரூபாய் வரைக்கும் நாங்க செய்யறோம். மேல்கொண்டு ஆர்டர் கொடுத்தா என்னென்ன காரியங்கள் வேணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுப்போம். ஓகே, என்னென்ன சைஸ் மாதிரிலாம் ஸ்டூல் இருக்கு? இப்ப பார்த்தா ரொம்ப சின்ன சைஸ். இப்போ நாங்க வந்து 6 இன்ச்ல இருந்து 5 அடி வரைக்கும் செய்யறோம். பாருங்க, 6 இன்ச்,
ஒன்னே கால் அடி, ஒரு அடி, ஒன்றடி, ஒன்னே முக்காடி, ரெண்டு அடி, ரெண்டு அடி, மூணு அடி, மூன்று அடி, நாலு அடி, நாலரை அடி, அஞ்சு அடி. அதே போல இதை பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு அடி, இது நாலரை அடி, இது நாலு அடி, அது அது நாலரை அடி, அது மூணு அடி. இந்த ஸ்டூல் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இது வந்து அஞ்சு அடி, மேல இருக்கிறது வந்து ரெண்டு அடி ஸ்டூலு. ஏன்னா அந்த ரெண்டு அடி ஸ்டூல் வந்து அநேகர் யா வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா டைலர் மிஷினுக்கு அந்த 21 இன்ச்சு 22 இன்ச்சு தேவைப்படுது. அந்த ஸ்டூலுக்காக அநேகர் வந்து இங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. அது குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி லேடிஸுக்குள்ள பெரும்பாலும் மிஷினில் ஒர்க் பண்ணுற லேடிஸுங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அதை வந்து மறுபடியும் வந்து வாங்கின்னு போகிறாங்க. ரேட்டில் கேட்பாங்க, ஒரு 50-100 கம்மி பண்ணி கொடுப்போம். அது அடுத்த கஸ்டமர் வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. இது என்ன தெரிஞ்சுக்கலாமா? இது நாங்கள் கோங்கு மரம், படாக்கு மரம், ஒயிட் படாக்கு, அந்த மாதிரி நல்ல தரமான மரத்தில் செய்வோம். அதே மாதிரி நாட்டு மரத்தில் எதுவும் செய்ய மாட்டோம். எங்கள் கடையில் செய்கிற பொருள்லாம் வந்து பூச்சி பிடிக்காது அதி சீக்கிரத்தில். அதாவது நம்ம சாதா மரத்தெலாம் செஞ்சால் வண்டு வரும், பூச்சி வரும், அதெல்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரி மரத்தில் எதுவுமே வராது. அதனால தான் நாங்கள் 35 வருஷமாக இந்த மரத்தொழிலை நாங்கள் செஞ்சுக்கின்னு வரோம். அநேகர் வந்து வாங்கின்னு போகிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க? கஸ்டமர்லாம் அது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வராங்க. 5 பேர் வராங்க, 6 பேர் வராங்க, 4 பேர் வராங்க. ஒரு சில நேரத்தில் அதிகமாக ஆள் வராங்க. அதாவது புது ஆளு செய்வோம். இது நிறைய வந்து சேல்ஸ் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு சில பேர் செய்யறதுக்கு இதை கார்பன்ட்ருங்க செய்ய மாட்டாங்க. அது நாங்களாம் செய்யறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதை வந்து 400 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா, 250 ரூபா அந்த ரேஞ்சில் நாங்கள் விற்கிறோம். வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு நாள் வாங்கின்னு போனால் அடுத்த வாட்டி எங்கள் ஊருக்கு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டு ஒருத்தர் வந்து சேலத்துக்கு இங்கே வந்து வாங்கிடுத்துன்னு போகிறாரு. போன டைம்ல என்ன மாதிரி டெய்லர் மிஷினுக்கு ஸ்டூல் வாங்க விஸ்வாம்பத்தில் கடையை தேடி வந்திருந்தாங்க. அங்க போய் ஒரு வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன் அவங்க வாங்குறத. அது இல்லாம ஓனர் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாடல் ஸ்டூல் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு அவங்க கிட்ட. இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டு மூலயமா அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே எடுத்திருந்தாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா விசாரித்து இந்த இடத்துக்கு நாங்கள் தேடி வந்திருக்கோம். ஸ்டூலும் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது, குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தது, நல்லா ரீச் பண்ணுறோம். சேனல்ல வந்து நம்ம வாங்கிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டெஸ்க், ஸ்டூலு, சாமி ஸ்டாண்ட் எதாவது தேவைப்படுச்சுன்னா மறக்காம உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா பாத்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணினா அண்ணன் கடையில வந்து பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட்டா பண்ணி தருவாங்க உங்களுக்கு ப்ரைஸ். ஓகேவா?